மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததாக கூறும் விடியா திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுகவினர் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததாக கூறும் விடியா திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். 4000 கோடி செலவு பண்ணீங்க, முதலமைச்சர் பொறுத்தவரை வந்து 90%ன்றாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பார்த்தா வந்து 5000 கோடி 4000 கோடியில் 5192 கோடி சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் செலவு பண்ண அவர் சொல்கிறத பார்த்தா 3192 கோடி, அப்போ கணக்கு பார்த்தா 50% தானே வருது. அதான் இந்த நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்கள், அப்போ மக்கள் தெளிவுபட்டுருவாங்கல்ல எவ்வளோ செலவு பண்ணீங்க, எது எதுக்கு செலவு பண்ணீங்க. அது வெள்ளறிக்கை கொடுத்துட்டா ஏன் அதை கொடுக்கறதுக்கு பயம், இந்த விடியாத அரசுக்கு ஏன் பயம்னு கேட்குறேன் நான், எதுக்கு வந்து பயப்படுறீங்க நீங்கள், ஒரு வெள்ளறிக்கை நீங்கள் கொடுத்துருங்க, நீங்கள் அந்த வெள்ளறிக்கை கொடுத்தா கண்டிப்பாக வந்து இது இதனோட உண்மை தெரியும். தொடர்ந்து பேசிய அவர், அரசியலில் நாகரீகம் வேண்டுமென்றும் வாரிசு அமைச்சர் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது எனவும் பொறுப்பான முறையில் கருத்துக்களை சொல்ல வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஒரு அரசியலில் வந்து ஒரு நாகரீகம் வேணும். ஒரு நேற்று முளைத்த காலன் திரு உதயநிதி, அந்த நேற்று முளைத்த காலனுக்கு வாய் துடுக்கு அதிகம், வாய் துடுக்கு அதிகன்றதுனால வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனவே ஒரு பொறுப்பாக வந்து கருத்துக்களை சொல்லும், அந்த சொல்கிற வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் வந்தனா திரு உதயநிதி தான், எல்லாத்த வாயை கொடுத்து வம்பல மாட்டுறது. தீண்டாமை செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆனால் விடியா திமுக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணால் இந்த தண்டனை தான், அதனால் அப்படி சொல்லி ஒரு பயத்தை உருவாக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த அரசு மெத்தனை போக்கால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆரம்ப பிஞ்சி மனசுலேயே இந்த மாதிரி விதைகள் விதைச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், பெரிய அளவுக்கு வரும்போது இந்த மாதிரி மாறுபாடுகள் இந்த சமூக கேடுகள்லாம் நிச்சயமாக உருவாகும். எனவே அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்டே இந்த விடியாத அரசு அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தெரியல.